ரஜினியை மிஞ்சி சம மாஸ் காட்டும் அஜித்தின் வலிமை. அஜித் இந்த மூன்று எழுத்து பெயர் திரையில் தோன்றினால் ரசிகர்களின் கரகோஷம் பின்னை பிளக்கும். இவரது முகத்தை பார்ப்பதற்காகவே திரையரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதும். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென்று தனி ரசிகர் படையை சம்பாதித்த இவர்தான் தற்போது தென்னிந்திய சினிமாவின் அசைக்க முடியாத சக்தி. டைரக்டர் ஹச் வினோத் இயக்கத்தில் அஜித் போலீஸ் கிட்டப்பில் நடித்துள்ள படம் வலிமை. போனி கபூர் தயாரித்துள்ள அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என கூறப்பட்டது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட வலிமை பிப்ரவரி 24ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் செய்யப்பட இருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆக உள்ள வலிமை படம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் பல நாடுகளிலும் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் வலிமை ரிலீஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜெர்மனியில் பிப்ரவரி 25ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுது. இதற்காக உலகின் பல நாடுகளிலும் வலிமை படம் சென்சார் குழுவால் சரிபார்க்கப்பட்டுள்ளது. தற்போது ஜப்பானிலும் வலிமை படம் ரிலீஸ் செய்வது உறுதியாக இருக்கு. வலிமை படத்திற்கான டிக்கெட் புக்கிங் இந்தியாவிலேயே இன்னும் துவங்கப்படாத நிலையில் ஜப்பானில் வலிமை டிக்கெட் புக்கிங் துவங்கப்பட்டிருக்கு. ஜப்பானில் முத்து பட ரிலீஸிற்கு பிறகு ரஜினிக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. இதனால் வலிமை படத்தை பார்த்த பிறகு ரஜினி அளவிற்கு ஜப்பான் ரசிகர்களின் மனங்களை அஜித் கவருவாரா என்பதை பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் மிக விரைவில் தியேட்டர்களில் 100% பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுது. இதனால் வலிமை படம் 100% பார்வையாளர்களுடனேயே ரிலீஸ் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் அஜித் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்பதால் இதை கன்ஃபார்ம் செய்து கொண்டு டிக்கெட் புக்கிங்கை துவங்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். பைக் ரேஸ், அசர வைக்கும் ஆக்ஷன் காட்சிகள் அதிகம் உள்ள வலிமை படத்தில் பல காட்சிகள் அஜித் டூப் போடாமல் நடித்திருக்காராம். இதனால் படத்தை உலக அளவில் பிளாக் பஸ்டர் படமாக படக்குழு தீவிரமாக முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு வெளியாகும் படம் என்பதால் வலிமை நிச்சயம் வசூல் சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுது.